இந்தியாவில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் படிப்பிலும் வேலைவாய்ப்பிலும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினாலும் அரசியல் என்று வரும்போது அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் மிகவும் சொற்பம்தான் இந்தியாவில் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் குடியரசுத் தலைவராகவும் பெண்கள் பதவி வகித்திருந்தாலும் அவர்கள் யாவரையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இத்தகைய வரலாற்றில் இடம்பிடித்த மொத்த பெண்களின் பெயரும் உங்கள் நினைவுக்கு வந்து சென்றிருக்கும் அப்படிப்பட்ட வரிசையில் தற்போது நிதியமைச்சராக வந்து அமர்ந்திருக்கும் ஒருவரை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் ஆம் அவர் இந்தியாவின் தற்போதைய நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நாராயணன் சீதாராமன் சாவித்ரி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் நிர்மலா சீதாராமன் நாராயணன் சீதாராமன் ரயில்வே துறையில் பணிபுரிந்தார் இதன் காரணமாக அடிக்கடி இடமாறுதலை சந்திக்க வேண்டியிருந்தது பள்ளிப்படிப்பை மதுரையில் பயின்ற நிர்மலா சீதாராமன் திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி மகளிர் கல்லூரியில் பொருளாதாரத் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் அதன் பின்னர் டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்று அதைத் தொடர்ந்து எம்ஃபில் பட்டமும் பெற்றார் டெல்லியில் நிர்மலா சீதாராமன் படித்துக் கொண்டிருந்தபோது ஆந்திர மாநிலம் நர்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரகால பிரபாகர் என்பவரோடு நட்பு ஏற்பட்டது இந்த நட்பு காதலாக மாறவே அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்தபோது போது ஃப்ரீ திங்கர்ஸ் என்னும் அமைப்பில் சேர்ந்து கொண்டு செயல்பட்டார் நிர்மலா சீதாராமன் இந்த அமைப்பு வலதுசாரி மற்றும் இடதுசாரி அமைப்புகளை விமர்சிக்கும் அமைப்பாக இருந்தது நன்றாக படிக்கக்கூடிய மாணவியாக விளங்கிய நிர்மலா சீதாராமன் இந்திய ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான வியாபாரத்தை காட் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டு அதை மேம்படுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்து பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் அதன் பிறகு லண்டன் சென்ற இவர் கணவர் மூலம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்லூரியில் உதவித்தொகையோடு படிக்கும் வாய்ப்பு கிட்டவே அங்கு சேர்ந்து படிப்பை தொடர்ந்தார் அதன் பிறகு லண்டனில் ஹேபிடட் என்ற வீட்டு அலங்கார பொருட்கள் விற்கும் நிறுவனத்தில் விற்பனை பிரதிநிதியாக தனது பணியை துவங்கிய இவர் பிறகு விவசாய பொறியாளர்கள் சங்கத்தின் பொருளாதார நிபுணர் ஒருவரின் உதவியாளராக வேலையில் இருந்தார் அதன் பிறகு பிக் ஃபோர் நிறுவனங்களில் ஒன்றான பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸில் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி முதுநிலை மேலாளராக பணியாற்றினார் அதன் பிறகு பிபிசி வேர்ல்டு சர்வீஸிலும் பணியாற்றினார் அப்போது நிர்மலா பிரபாகர் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது தனது மகளை தாய்நாட்டில் வளர்க்க விரும்பிய நிர்மலா சீதாராமன் குடும்பத்தோடு இந்தியாவிற்கு திரும்பினார் இந்தியாவில் தன் கணவரோடு தற்போதைய தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வசித்து வந்த இவர் பிரணவ எனும் நிறுவனத்தின் இயக்குனராக பணியில் சேர்ந்தார் அதன் பிறகு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அப்போது பெண்களின் பாதுகாப்பு பெண்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள் மூலமாக வெளியுலகிற்கு தெரிய துவங்கினார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனின் குடும்பமோ அவரது கணவரின் குடும்பமோ பாஜகவை ஆதரித்ததில்லை காங்கிரஸ் பின்னணி கொண்ட குடும்பமாகவே இருந்து வந்தது இந்த நேரத்தில்தான் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தன்னை பாஜகவில் நினைத்துக் கொண்டார் நிர்மலா சீதாராமன் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக துவங்கிய இவர் பயணம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளராக உயர்த்தியது கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் திறமையை வெளிப்படுத்தும் நேர்மையாளராகவே இருந்தார் நிர்மலா சீதாராமன் இதன் காரணமாகவே திறமைசாலிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் பிரதமர் மோடியின் கண்களுக்கு இவர் தெரிந்தார் மோடி முதன்முறையாக பிரதமர் பொறுப்பேற்றபோது போது நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரவையில் வர்த்தகத்துறை இணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார் அப்போது மாநிலங்களவை வாயிலாக ஆந்திர மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு கர்நாடக மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் எந்த பொறுப்பு வழங்கப்பட்டாலும் சிறப்பாக செயல்படக்கூடிய நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்தியாவின் முதல் முழுநேர பின் இராணுவ அமைச்சராக பதவியேற்றார் இதற்கு முன்பு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இராணுவத்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு பெண்ணுக்கு ராணுவத்துறை ஒதுக்கப்பட்டது இதுவே முதல் முறை நிர்மலா சீதாராமன் பதவியேற்ற காலத்தில்தான் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதியில் ஓகி புயல் பலத்த தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தது ஏராளமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றிருந்து மீண்டும் திரும்பவே இல்லை அவர்களை தேடி கண்டுபிடித்த தரும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆழ்கடல் பகுதியில் சிக்கிக்கொண்ட மீனவர்களை மீட்டு வரும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டது அந்த நேரத்தில் பொதுமக்களின் உணர்வுபூர்வமான கொந்தளிப்பை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை உள்ளூர் அதிகாரிகளுக்கு இதை கேள்விப்பட்ட நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்ட மக்களிடையே பேசி ஆறுதல் சொல்லி அவர்களின் கொந்தளிப்பை திறம்பட கட்டுக்குள் கொண்டு வந்தார் இவரது பதவிக்காலம் முடியவிருந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பது வீரர்கள் கொல்லப்பட்டனர் அப்போது ராணுவ அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் மீது கடுமையான விமர்சனம் எழுந்தது இவர் எதுவும் செய்யவே இல்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைத்தன ஆனால் சப்தமில்லாமல் ஒரு ராணுவ தாக்குதலுக்கு திட்டம் திட்டிக் கொண்டிருந்தார் நிர்மலா சீதாராமன் இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தீவிரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்தன இந்த தாக்குதலில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் இந்திய ராணுவத்தின் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பெருமைப்பட வைக்கும் தருணமாக மாறிப்போனது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடியின் ஆட்சி காலம் முடிந்து மீண்டும் மோடியே வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற போது அனைவரது கவனமும் இருவர் பக்கம் இருந்தது ஒருவர் அமித்ஷா இன்னொருவர் நிர்மலா சீதாராமன் நாடலாவிய பாஜகவின் வெற்றிக்கு முழு காரணம் அமித்ஷா என்றால் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் அதுவரை அமைச்சரவையில் இடம்பெறாமல் இருந்த அமித்ஷா இரண்டாயிரத்தி ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சர் பட்டியலில் தயாராக இருந்தார் அப்போது அவருக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதுவரை உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் ராணுவத்துக்கு இடம்பெயரவே நிர்மலா சீதாராமன் மீது அனைவரது பார்வையும் திரும்பின இந்த முறை நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற நிர்மலா சீதாராமனிடம் இந்திய பொருளாதாரம் ஒப்படைக்கப்பட்ட தருணம் இந்தியர்களை நிம்மதி பெருமூச்சு விடு வைத்தது உலகளவில் பொருளாதாரம் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கும் போது இந்தியா ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து நிற்கிறது என்றால் அதற்கு நிர்மலா சீதாராமனின் ராஜதந்திரம்தான் காரணம் என்றால் யாரும் மறுக்க மாட்டார்கள் கொரோனாவால் ஏற்பட்ட பொருளாதார இருந்து மக்கள் மீண்டு வருவதற்கான திட்டங்கள் நலிவடைந்த சிறு குறு வியாபாரிகள் மீண்டும் தொழிலை துவங்குவதற்கான திட்டங்கள் என ஒவ்வொரு நகர்வையும் மிகவும் கவனமாக பார்த்து பார்த்து வைத்தார் நிர்மலா சீதாராமன் சாலையோர கடை வைத்திருப்பவர்கள் பத்தாயிரம் ரூபாய்க்குள் வங்கி கடன் பெறும் வசதி இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க இருபது லட்சம் கோடி வங்கியில் உடனடியாக கடன் அளிக்கும் வசதி பிபிஎஃப் நிதியை ஊரடங்கு காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளும் வசதி இருநூறு கோடி ரூபாய் வரையிலான ஒப்பந்தங்களை இந்திய நிறுவனங்களுக்கு மட்டுமே அளிப்பது அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு தங்களது பணியை முடித்துக் கொடுக்க வேண்டிய கால அவகாசத்தை ஆறு மாத காலங்களாக உயர்த்தியது பொருளாதார மந்தநிலையில் அரசு தடுமாறிக் கொண்டிருந்த போது அதை சமாளிக்க தனியார் முதலீட்டை ஊக்குவித்தது அரசு நிறுவனங்களை தனியார் முதலீட்டுக்கு திறந்து விட்டது என்று இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நிர்மலா சீதாராமன் வகுத்த யுக்திகள் ஏராளம் இந்தியாவின் நிதியமைச்சராக தற்போது சிறப்பாக செயல்படும் அவர் செல்ல வேண்டிய தூரமும் சாதிக்க வேண்டியவைகளும் இன்னும் ஏராளமாக இருக்கிறது